திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றப்ப இந்த ஒரு பொருளை எடுத்துட்டு வாங்க, 16 செல்வங்களும் வீடு தேடி வரும், 4 எழுத்தை கோவிலில் உட்காந்து சொல்லி பாருங்களேன், உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் விலகும், வேண்டியது கிடைக்கும், நினைச்சதெல்லாம் நிறைவேறும். அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். வாழ்க்கையில் சில குடும்பம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்திருப்பாங்க, செல்வ செழிப்போட வசதி வாய்ப்போட அப்படி இருந்திருப்பாங்க, உறவுகளோட ஒத்துமையாக இருந்திருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பமே செதறி சின்ன பின்னமாக போயிடும், அவங்க வீட்டில் இருந்த அனைத்து செல்வமும் இல்லாமல் போயிடும், தீர்க்க முடியாத கடன் பிரச்சனை வரும். ஒரு சில குடும்பங்களில் சொத்து பிரச்சனை, நிலப்பிரச்சனைன்னு தீர்க்கவே முடியாமல் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிறவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது, திருமணமே ஆகலை 40 வயசு அப்படின்னு நினைக்கிறவங்க, கண்டிப்பாக இந்த ஒரு திறக்க இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போய் இந்த 4 எழுத்தை சொல்லுங்களேன், உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் விலகிரும். இந்த 4 எழுத்தை சொல்லும்போது முருகன் அருள் உங்களுக்குள்ளே இறங்கி மெய் சிலிர்க்கும், கண்களில் கண்ணீர் வரும், மெய்மறந்து முருகனை கும்பிடுவீங்க. உங்கள் கூடவே முருகன் உங்கள் வீட்டுக்கு வருவார், உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்பார். அதனால் இந்த 4 எழுத்தை சொல்வதற்காக, உங்களுடைய கஷ்டங்கள் போவதற்காக திருச்செந்தூர் போய் ஒரு முறை இப்படி சொல்லி இந்த ஒரு பொருளை எடுத்துகிட்டு வாங்க. நம்மள நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போகணும்னு தான் ஆசை, ஆனால் எல்லாருமே போக முடியுதா? ஏன்னா முருகன் கூப்பிட்டாதான் நம்ம போக முடியும். நாம் பாட்டுக்கு நினச்சதும் ஒரு பேகை தூக்கிட்டு திருச்செந்தூர் போகணும்னு நினச்சா போக முடியாது. நாம் முருகன் மேலே உண்மையான பக்தியோடு உன்னை பார்க்க வரணும் அப்படின்னு ஆசைப்படணும். அப்படி ஆசைப்பட்டோம் அப்படின்னா இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் நம்மளை முருகன் வந்து கூப்பிடுவார். குலதெய்வத்துக்கு வருஷம் ஒரு முறை போகிறீங்க பார்த்தீங்களா, அது மாதிரி திருச்செந்தூருக்கு வருஷம் ஒரு முறை போயிட்டு வாங்களேன். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சொல்ல முடியாத அளவுக்கு உங்களை உயரத்தில் வைப்பார் முருகன். இது அனுபவ உண்மை, வேண்டியது கிடைக்குங்க, வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. முருகனை நாம் கூப்பிட்டோம் அப்படின்னா அவன் ஓடோடி வருவான். என்ன முருகனை அவன் இவன்னு சொல்கிறேன்னு சொல்கிறீங்களா? நாம் யாரை அவன் இவன்னு சொல்லுவோம், அவ இவன்னு சொல்லுவோம்? மரியாதை தெரியாமல் பேசுகிறவங்கள பற்றி சொல்ல வரல, உண்மையாக நம்ம பாசத்தோடு யாரை சொல்லுவோம், உரிமை இருக்கிறவங்கள சொல்லுவோம். அதுபோல தாங்க முருகன், முருகனை நண்பனாக நினச்சிங்க அப்படின்னா நண்பனாக இருப்பான், உங்கள் கஷ்டத்தெல்லாம் சொல்லி அழக்கூடிய ஒரு நண்பனாக நீங்கள் நினைக்கலாம். தந்தையாக நினச்சிங்கன்னா தந்தை, அண்ணனாக நினச்சிங்கன்னா அண்ணன். நீங்கள் எப்படி வேணும்னாலும் உங்கள் உள்ளத்தில் முருகனை வைத்து உண்மையான பக்தியோடு கூப்பிட்டீங்க அப்படின்னா முருகன் ஓடோடி வருவார். திருச்செந்தூர் முருகனோட அற்புதத்தெல்லாம் சொல்லணும்னா முடியவே முடியாதுங்க, அவ்வளவு இருக்குது. இப்போவும் பாருங்களேன், டிவியிலலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், திருச்செந்தூர் போய் கடலில் நீராடி மாங்கல்யத்தை தொலைத்த பெண்களோட மாங்கல்யம் அங்கே இருக்கிற சிப்பி பொறுக்கிறவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. சிப்பி பொறுக்கிறவங்க தான் எடுத்து கொடுத்தாங்கன்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் அற்புதம் இல்லையா? ஏன்னா கடலில் தொலைத்த சங்கிலிய மாங்கல்யத்தை அப்படியே நீர்லேயே போயிருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது, மண்ணில் புதஞ்சு போயிருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே மண்ணில் புதஞ்சிருந்தாலும் அந்த சிப்பி எடுத்து கொடுக்குறவங்க அதை தேடி கண்டுபிடிச்சி அவங்க கையில் கொடுத்தாதான், அவங்களே வச்சுக்கிட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அவங்க அவ்வளவு நல்லவங்களாக இருக்கிறாங்க. முருகன் வந்து அவங்க ரூபத்தில் வந்து அந்த மாங்கல்யத்தை வந்து எடுத்து கொடுக்குறாரு. இதெல்லாம் விடுங்க, திருச்செந்தூர் முருகன் சந்நிதியில் ஒருத்தர் தினமும் உட்காந்து கந்த சஷ்டி கவசம் படிப்பார். அவர்கிட்ட போய் நீங்கள் ரொம்ப காலமாக கந்த சஷ்டி கவசம் படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை முருகனோட பக்தனே இல்லை, நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் வசிக்கிறவன், நான் வந்து கடலில் ஒரு நாள் வந்து எதேச்சையாக குளிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஆள் இல்லாத பகுதியில் குளித்தேன், அப்போ வந்து திடீர்னு கடலில் வந்து அலை வந்து என்னை இழுத்துக்கிட்டு போயிடுச்சு, அப்போ முருகா முருகான்னு என்னை அறியாமல் நான் கத்துனேன், அப்போ யாரோ ஒருத்தர் வந்து கையை பிடிச்சி என் தலையில் இருக்கக்கூடிய முடியை பிடிச்சி இழுத்தாங்க, கொண்டாந்து கரையில் போட்டாங்க, அப்போ நான் முழிச்சு பார்த்தப்ப அந்த இடத்துல யாருமே இல்லை, அதனால் அன்னையில் இருந்து திருச்செந்தூர் முருகனோட பக்தனாக நான் ஆயிட்டேன், அதனால் இங்கே உட்காந்து தினமும் கந்த சஷ்டி கவசம் படிப்பேன் அப்படின்னு சொன்னாரான். இது போல் அவரோட மகிமையை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். கடன் அடையணும்னு நினைக்கிறவங்க முருகனை கண்டிப்பாக கும்பிடுங்க. ஏன்னா செல்வத்துக்கு அதிபதி குபேரன் மகாலட்சுமி பெருமாள்னு இருந்தாலும் கடன் அடையணும் அப்படின்னா முருகன் தான். ஏன்னா முருகன் செவ்வாய்க்கு அதிபதி, செவ்வாய் அப்படின்னா அங்காரகன், ருணக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ருண அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கடன் அப்படின்னு அர்த்தம். கடனில் இருந்து நம்மளை காப்பாற்றணும், நம்மளோட கடன் அடையணும், செல்வம் பெருகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முருகனை செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, விசாக நட்சத்திரம், கிருத்திகை இதில் வழிபட்டீங்க அப்படின்னா கேட்டது கிடைக்கும், உங்களுடைய கடன் அடையும்.
நான் முன்னையே சொன்ன மாதிரி குலதெய்வ கோவிலை எப்படி நம்ம மறக்காம வருஷத்துக்கு ஒரு முறை போறோமோ அது மாதிரி திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போய் இந்த நாலு எழுத்தை சொல்லுங்க, நீங்க கேட்டது கிடைக்குதா இல்லையான்னு பாருங்க. இது அனுபவ உண்மை. எனக்கெல்லாம் திருச்செந்தூர் போயிட்டு வந்தப்புறம் அப்படி ஒரு நல்லது நடந்தது. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே என்னுடைய பதிவில் என்ன நடந்தது எப்படி நடந்ததுன்னு. அதனால நீங்க நம்பிக்கையோட திருச்செந்தூர் போய் பாருங்களேன். இந்த வீடியோவை பார்க்குறவங்க எத்தனை பேர் திருச்செந்தூர் போயிருக்கீங்க, இதில் நான் சொல்லக்கூடிய இந்த நாலு எழுத்தை எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு என்ன அற்புதம் நடந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில நடந்த அற்புதம் அதிசயம் இதெல்லாம் வந்து கமெண்ட்ல சொல்லும் போது அதை மற்றவர்கள் படிக்கும் போது அவங்களுக்குள்ளேயும் முருகன் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை அதிகமாகும். அதனால முருகனோட புகழை வந்து நீங்க பரப்புறதுனால உங்களுக்கு முருகன் அருள் இன்னும் மேலும் மேலும் கிடைக்கும். சரி, அங்க இருந்து எதை கொண்டு வரணும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். நீங்க அந்த கடல்ல குளிக்கிறீங்க இல்லையா, நாளிக்கிணறுல குளிக்கிறீங்க இல்ல, இந்த ரெண்டு தண்ணியையும் எடுத்துக்கோங்க. ஒரு பாட்டில் எடுத்துட்டு போயிருங்க. நாளிக்கிணறோட தண்ணியும் அந்த பாட்டில பிடிச்சுக்குங்க. கடல் நீர் இருக்கு இல்லையா, அதையும் அந்த பாட்டில பிடிச்சுக்குங்க. ரெண்டும் கலந்து ஒரு பாட்டிலேயே வாங்கிக்கலாம். இதை நீங்க வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து நீங்க வீடு துடைப்பீங்க இல்ல, அப்பெல்லாம் அதுவும் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு சாமி கும்பிடுறீங்க அப்படின்னா அதற்கு முதல் நாளே நீங்க வீடு துடைக்கிறப்ப இந்த தண்ணியை வந்து நீங்கள் வீடு துடைக்கிற தண்ணியில் கலந்து மஞ்சள் துளி போட்டு அதால் வீடு துடைச்சி பாருங்க. 16 செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வரும். கூடவே செவ்வாய்க்கிழமை முருகனை நினச்சி விரதம் இருந்து பாருங்க. வெத்தலை விளக்கு போட்டு பாருங்க. வெத்தலை விளக்கு எப்படி போடணும்னு நான் ஏற்கனவே என்னுடைய பதிவில் சொல்லியிருக்கேன். அதை போட்டு பாருங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். சரி, திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போகிறோம். அங்கே அமர்ந்து எதை சொல்லணும் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாலு எழுத்து தாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அரோகரா. இந்த அரோகராவை ஒவ்வொரு முறையும் சொல்லுங்க. திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, குமரனுக்கு அரோகரா, வடிவேலனுக்கு அரோகரா. உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லி அரோகரா சொல்லி பாருங்க. இந்த நாலு எழுத்த வெறும் முருகனோட நாமங்களை சொல்லாம கூட நீங்க அரோகரா அரோகரான்னு சொல்லிக்கிட்டே நீங்க போகும்போது உங்க கண்கள்ல அப்படியே கண்ணீர் வரும், மெய் சிலிர்க்கும், முருகனோட அருள் உங்களுக்குள்ள இறங்கும், நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். வீட்டுக்கு வந்து நீங்க அதற்கப்புறம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து பாருங்களேன், உங்க வீட்டுல எவ்வளவு அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்குது அப்படின்னு நீங்களே அனுபவபூர்வமாக தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.